ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்க்கான அனலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்கக்கூடிய ப்ராபிள் லைனப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் மூலமாக ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா விகே ஃபேண்டசி டீம்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் லைனப் வந்து அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் ஃபைனல் சேஞ்ச் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஃபைனல் டீம் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்கும் போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஃபியா கார்டன்ஸ் கிரிக்கெட் வந்து நடக்குது கார்டிஃப் இங்கிலாண்டில். பிச்சரி போட்ட பொறுத்த வரைக்கும் நியூட்ரலான ஒரு ட்ராக் அப்படிங்கிற மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ட்ராக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக இருந்திருக்கு. ஒன்று வந்து ஹை ஸ்கோரிங் மேட்சஸாகவும் இருந்திருக்கு, ஒரு சில டைம் வந்து பவுலர்ஸும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ட்ராக் ஒரு நியூட்ரல் ட்ராக் அப்படிங்கிற மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஸ்விங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ்க்கும் ஓரளவுக்கு டீசென்ட் கேரி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நியூட்ரல் ட்ராக் அப்படிங்கிற மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலாந்து டீமோட ப்ராபிள் பிளேயிங் லோன் பார்க்கலாம். இங்கிலாந்து டீம் அவங்களுடைய கோர் டீம் வந்து கோவிட் இஷ்யூனால் அவங்க வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் இந்த சீரீஸ்க்கு வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்குவாட் தான் வந்து லாஸ்ட் டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஸ்குவாட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபிள் லைனப் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாக் ரோலி அண்டு ஜேம்ஸ் வின்ஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜாக் ரோலி பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. டெஸ்ட் மேட்சஸ் ரெகுலர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். டெஸ்ட் மேட்சஸில் பெருசாக ரீசெண்ட் டைமில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல அப்படின்னாலும் டொமஸ்டிக் மேட்சஸில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. ஜேம்ஸ் வின்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்டர்னேட் ஓப்பனர் அப்படின்னு பார்த்தா வில் ஜாக்ஸ் இருக்கார். ஸோ அவர் ஆடுவார் அப்படிங்கிறது பார்க்கணும். அவரும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். டேவிட் மெலன் ஸோ ஒன் டவுன் பொசிஷனில் ஆடுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் இந்த டீமை லீட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய ரோல் பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேவிட் மெலன் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் ஒன் T20 பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ODIs பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பெருசாக அவருக்கு வந்து சான்சஸ் கிடைக்கல. பார்க்கலாம் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது போல். அதுவும் மெயின் பிளேயர்ஸ் நிறைய பேர் இல்லை அப்படிங்கிறதுனால டேனியல் லாரன்ஸ் பேட்டிங்கில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பென் டக்கட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர். ஸோ விக்கெட் கீப்பிங் இன்றைக்கி அவர் தான் பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ராபலி கொஞ்சம் டாப் ஆர்டர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. லூயிஸ் கெரி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ கண்டிப்பாக வந்து அவருடைய ரோல் வந்து க்ரூஷியலாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்லாக் ஓவர்ஸில் மோஸ்ட்லி இவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிரேக் ஓர்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபார்மில் இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் ஓலி ராபின்சன் ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் டெஸ்ட்டில் வந்து இடம் பிடிச்சாங்க நியூசிலாண்டுக்கு அகைன்ஸ்டாக. ஸோ நல்ல ஒரு பிளேயர், பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். மேட் பர்கிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர், கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர். பர்டிகுலர்லி டொமஸ்டிக் லீக்ல ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. ஜாக் பால் அண்ட் சாகிப் மஹமூத் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பவுலராக வந்து மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது போல் நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை கிறிஸ் ஒக்ஸ் அண்டு அந்த மாதிரி வந்து கோர் டீமில் உள்ள ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கிற போது இவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெஞ்ச் பிளேயர்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ், பில் சால்ட், பிரையன் கார்ஸ், டேவிட் பெயின், ஜான் சிம்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனி பிரிக்ஸ், டாம் எல், இவங்க இத்தனை பிளேயர் வந்து பெஞ்ச் பிளேயர்ஸாக இருக்காங்க. இதில் பர்டிகுலராக ரீசெண்ட் டைமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடன் கார்ஸ் அண்ட் டேவிட் பெயின் இருந்த ரெண்டு பேருமே டொமஸ்டிக் மேட்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பில் சால்ட்டும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். நம்ம நிறைய டொமஸ்டிக் மேட்சஸில் பார்த்துருப்போம், பிக் பாஸ் லீக்ல கூட பார்த்துருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ப்ளஸ் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்கும். டேனி பிரிக்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ இவங்க எல்லாமே பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஸோ இதில் ப்ராபப்ளி யாராவது ஒருத்தவங்க இன்றைக்கி மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாகிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தான் டீம் இந்த ரெண்டு மேட்ச் இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்பொழுது பாகிஸ்தான் டீம் ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் சைடாக இருக்காங்க. ஏன்னா அது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடு. பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஹையாக இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் டீமை வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபகர் ஜமான் அண்டு அவரோட பார்த்தீங்கன்னா அவரும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. பர்டிகுலர்லி இங்கிலீஷ் கண்டிஷனில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. இமாமுல்லக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் லாஸ்ட்டாக நடந்த அந்த ஓடிஐ இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் ஓடிஐ லாஸ்ட் டைம் இங்கே நடந்தப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த சீரீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே 350 கிப் ப்ளஸ்க்கு மேலே போணுச்சு. அதில் இமாமுல்லக்
பார்த்தீங்கன்னா 150 அந்த ரேஞ்சிலாம் வந்து ஈஸியாக வந்து அடிச்சிட்டு இருந்தார். கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஸோ எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாபர் ஆசம் இந்த சைடை லீட் பண்ணுறாரு. ஸோ எக்ஸ்ட்ரானரி பேட்ஸ்மேன், தொடர்ந்து ரெகுலராக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் டீமோட ஒரு பெரிய அசட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அவருடைய ரோல் வந்து குரூசியலாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முகமது ரிஸ்வான் அண்ட் ஷோயப் மசூத் இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மேலே கீழே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷோயப் மசூத் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எல் வந்து ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ், அதனால் அவருக்கு இந்த டீமில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராப்ளம் லெவல்லையும் இருப்பார், பிளேயிங் லெவல்லையும் இருப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிஸ்வான் பொறுத்த வரைக்கும் போன இயர் வந்து அவருக்கு வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ பர்டிகுலர்லி டி20 வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பார்க்கலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பாய் மஸ்ரப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், பேட்டிங்லேயும் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் ரீசெண்ட் டைமில் பெருசாக வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியலை அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. சதாஃப் கான் பொறுத்த வரைக்கும், ஸோ இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் யூஸ்வலாக ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸ் காமிச்சிருப்பாங்க. ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் சதாஃப் கான் நல்லாவும் பண்ணியிருக்காரு இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். முகமது நவாஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், விக்கெட் டேக்கிங் ஆல்ரவுண்டர். ஸோ இனிஷியலாக பவர் பிளேலே போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது, அதில் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் நிறைய எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் அந்த 10 ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளி கொஞ்சம் இனிஷியலாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். ஹசன் அலி, ஷஹீன் அஃப்ரிடி ரெண்டு பேரும் வந்து மெயின் பவுலர்ஸ். பர்டிகுலர்லி ஷஹீன் அஃப்ரிடி லாஸ்ட்டு வேர்ல்டு கப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து வசீம் அக்ரம்கிட்ட இருந்து ஒரு சின்ன டிப்ஸ் எடுத்தார். ஸோ அதில் வந்து பயங்கரமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருந்தார். என்ன தான் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலை அந்த வேர்ல்டு கப்பில் அப்படின்னாலும் இவருடைய பிளே வந்து சூப்பராக இருந்தது, நிறைய விக்கெட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து கொடுத்துருந்தாரு. ஹாரிஸ் ரவ் பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பவுலர், நல்ல ஃபேஸும் போடுவார், அட் தி சேம் டைம் அந்த ஸ்லோ ரன்னும் ஓரளவுக்கு நல்லா கன்சிஸ்டண்ட்டாக போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து ஓரளவுக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ராக் கொஞ்சம் டூ ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா இவருக்கும் நிறைய அசிஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெஞ்ச் பிளேயர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் வகையில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், ஸோ அவருக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்துல்லா சகீஃப், அகாஸ் சல்மான், ஷார்ட் சக்கீல், அதுக்கப்புறம் உஸ்மான் காதீரோல் எக்ஸ்பீனர், ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைமில். சர்ஃபாஸ் அகமது ப்ராப்ளி வந்து ரிஸ்பான் இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி முகமது அஸ்னைன் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பவுலர், பட் ரீசெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது புவராக இருந்திருக்கு. ஓகே, கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சேஃபர் சாய்ஸ் பாபர் அசம், பென் ஸ்டோக்ஸ் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஸோ இதில் பென் ஸ்டோக்ஸ் வந்து பேட்டிங் பவுலிங் அண்ட் ப்ளஸ் அவருடைய அவரை வந்து நிறைய அவர்கிட்டருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ரோல் ஆடணும், லீடு வேற பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர்கிட்டருந்து ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாபர் அசம் ஆப்வியஸாக அவர் சாய்ஸாக தான் இருப்பார், ஏன்னா அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், ரெகுலராக தொடர்ந்து நிறைய ரன்ஸ் அடிச்சிட்ருக்காரு. ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷஹீன் அஃப்ரிடி. ஸோ இந்த கண்டிஷன், இங்கிலீஷ் கண்டிஷன் அவருக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஃபகர் ஜமான், ஸோ கன்சிஸ்டன்சி இல்லை பட் இருந்தாலும் நல்ல ஒரு பிளேயர், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கிரேக் ஓவர்டன் அவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன், ரீசெண்ட் டைமாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. முகமது ரிஸ்வான் T20 சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஏர்லி விக்கெட் போணுச்சு அப்படின்னா ரிஸ்வான் வந்து அந்த ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் இதுதான். ஸோ இப்போ இந்த மேட்ச்க்கான டீம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டீம் வந்து எடுத்திருக்கேன், அதில் கேப்டனாக வந்து நான் பென் ஸ்டோக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டிங் பவுலிங் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அண்ட் பேட்டிங் அவரை நிறைய டிஃபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ பாபர் அசம் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன், ரொட்டேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா லூயிஸ் கிரெகரி எடுத்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்லாக் ஓவரில் இவரும் சகிஃப் முகமது அடி ஜாக்பாலோட சேர்ந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். உங்களுக்கு 8.5 கிரெடிட்டில் வேறு ஏதாவது பிளேயர்ஸ்க்கு போகிறனா கூட நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். சதாஃப் கான், ஸோ ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை அப்படின்னாலும் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பின்னர்ஸ் வீக்னஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ பர்டிகுலர்லி டேவிட் மெலன் மாதிரியான பவுலர்ஸ் வந்து அந்த கூகுளிக்கெலாம் நிறைய விக்கெட்ஸ் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ப்ளஸ் பேட்டிங் ஆப்ஷன் வந்து இது அப்படின்னா பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஜாக் ரோலி பிக் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் ரீசெண்ட் டைமில் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் டெஸ்ட் மேட்சஸில் டொமஸ்டிக் மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ரீசன்க்காக நான் அவரை எடுத்திருக்கேன். ஃபகர் ஜமான், ஸோ கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் தான் பட் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி இது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்குவாட் தான். ஸோ கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க பார்ப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இமாமுல்லாக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புவராக தான் இருந்திருக்கு.
ரிஸ்வான் ஒரு நல்ல ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில், பென் டக்கெட்டுக்கு போகிறதா இருந்தாலும் போங்க, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். பவுலர்ஸை பொறுத்தடிக்கும் ஓவர்டன், அதுக்கப்புறம் ஹசன் அலி அண்ட் சயி நஃப்ரடி மூணு பேரையும் பிக் பண்ணியிருக்கேன். ஓவர்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வேறு யாராவது ஒரு சாக்கிஃப் மொஹமதை பிக் பண்ணுறதா இருந்தாலும் பிக் பண்ணிக்கலாம். ஓவர்டன் மறக்காதீங்க, பவுலிங் ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், டீசென்ட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹசன் அலி அண்ட் சயி நஃப்ரடி ரெண்டு பேரும் மெயின் பவுலர்ஸ், நிறைய விக்கெட்ஸ் எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக இதான் என்னுடைய ஃபைனல் டீமு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். மிஸ் பண்ணிடாமல் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.